ஹாய், நான் மும்பை தாராவிலேருந்து. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா மஹிம் சர்ச்சுக்கு போயிருந்தோம். மஹிம் சர்ச் எவ்ரி வெனஸ்டே பார்த்திங்கன்னா மாஸ் இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும். அந்த வெனஸ்டே பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயுமே மாஸ் வைப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, மராட்டி, தெலுங்கு, அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயுமே வைப்பாங்க. அந்த வெனஸ்டே பார்த்திங்கன்னா சர்ச் சுற்றியும் நிறைய கடைகள் கூடும். இப்போ திருவிழாக்களில் எப்படி கடைகள் கூடும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் சர்ச்சை நோக்கி தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அங்கே தூரத்தில் அந்த சிக்னல் தாண்டினதுக்கப்புறம் சர்ச் தான், சென்ட் மைக்கேல் சர்ச் அது. இது இந்த பெரிய பில்டிங் பார்த்திங்கன்னா டிப்போ, பஸ் டிப்போ இருக்கு இல்லையா. நம்ம தமிழ்நாட்டில் டிப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், இந்த மாதிரி பெரிய கட்டடம் இருக்காது. இங்கேயும் டிப்போ பெருசாக தான் இருக்குது. இங்கே வந்து ஏதோ சிட்டிக்குள்ளேயே பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சிட்டிக்கு அவுட்டரில் தான் வச்சுருப்பாங்க. இங்கே ஏதோ நல்ல நெரிசலான இருக்க இடத்துலையே இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம சென்ட் மைக்கேல் சர்ச்சுக்கு வந்தாச்சு. எல்லா வாரமும் புதன்கிழமை இங்கே வந்துட்டு ஸ்பெஷலாக தான் இருக்கும். மக்கள் வேறு வேறு இடங்களில் இருந்தெல்லாம் வருவாங்க. அந்த புதன்கிழமையில் பார்த்திங்கன்னா எல்லா மொழிகள்லேயும் மாஸ் வைப்பாங்க. சவுத் லாங்குவேஜ் என்னெல்லாம் இருக்குதோ, நான் பாம்பேயில் என்னெல்லாம் புழக்கத்தில் இருக்குதோ அந்த லாங்குவேஜஸ், அதுக்கப்புறம் ஹிந்தி, மராட்டி எல்லாமே வைப்பாங்க. இப்போ நாங்கள் சர்ச்சுக்குள்ளோடைய அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு சென்ட் மைக்கேல் ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலில் தான் என்னோடய ஹஸ்பண்ட் படித்தாங்க. ஸ்கூலுக்கு உள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேண்டில்ஸு, பூமாலை இதெல்லாமே வந்துட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் முன்னாடி சர்ச் வழியாக போயிட்டு இப்போ பின்னாடி கேட் வழியாக வந்து இப்போ ஸ்ட்ரீட்குள்ளே வந்தாச்சு. இங்கே எல்லா ஐட்டம்ஸும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்லேருந்து, பெரியவங்க ட்ரெஸ்லேருந்து, ஸ்லிப்பர்ஸ்லேருந்து எல்லாமே A to Z எல்லாமே விற்றுக்கிட்டு இருக்காங்க. பாம்பேலேருந்து ஊருக்கு, தமிழ்நாட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மக்கள் இங்கே மஹிம், அதுக்கப்புறம் தாதர், அதுக்கப்புறம் வீட்டி சைடில் இந்த மாதிரி ரோட்டு கடைகளில் தான் மோஸ்ட்லி ஷாப் பண்ணுவாங்க. அங்கே தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும். அப்படியே நாங்கள் ஸ்ட்ரீட்டை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம், என்னெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது, ஜீசஸ்க்கு, அதுக்கப்புறம் மேரிக்க, இப்படி நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் வச்சு வித்துட்ருக்காங்க. இது வந்து கிச்சனுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பார்க்குறது இதுவும் கேண்டில்ஸ் தான். இது மஹிம் பார்த்திங்கன்னா தாராவிலேருந்து நம்ம நடந்தும் போகலாம், நடந்து போகிற தூரம் தான். நாங்கள் குட்டீஸ்லாம் கூப்பிட்டு போயிருந்தனால நாங்கள் டாக்ஸியில் தான் போயிருந்தோம். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது பாருங்கள். நாங்கள் வெனஸ்டே போனனால அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வெக்கேஷன் டைமாக பயங்கர கூட்டமாக இருந்தது. ஒன்றுமே நிதானமாக நின்று பொறுமையாக பார்க்க முடியல. பின்னாடி ஆட்கள் தள்ளிக்கிட்டே இருக்காங்க நம்மளுக்கு. அதனால் என்னால் ப்ராப்பராக வீடியோஸும் எடுக்க முடியல. எங்கெல்லாம் கூட்ட நெரிசல் இல்லையோ அங்கே மட்டும்தான் நான் வந்துட்டு வீடியோ எடுத்தேன். இப்போது நாங்கள் மஹிம் சர்ச் அங்கேருந்து இந்த எண்டுக்கு வந்தாச்சு. அப்படியே பக்கத்தில் ஒரு சின்ன கார்டன் இருந்தது. பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்தனால சரி நம்ம அப்படியே பிள்ளைங்களை கார்டனில் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு திரும்ப பேக் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில். இப்போ கார்டனுக்கு அப்படியே நடைய கட்டிக்கிட்டு இருக்கோம். மஹிம்லெல்லாம் வீடுகளெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அமைதியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி விலையும் இருக்கும். இங்கே நம்ம தாராவில் ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கணுன்னாலே இல்லை 50 லட்சம் அந்த மாதிரி கொடுக்கணும். அங்கெல்லாம் வந்துட்டு குரோரில் தான் வரும், கோடிகளில் தான் வரும். இப்போ நாங்கள் கார்டனுக்கு வந்தாச்சு. பிள்ளைங்களை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். நாங்கள் ஒரு பிளான் பண்ணி போனோம், இன்றைக்கி இதெல்லாம் ஷாப்பிங் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே வாங்கலை, சும்மா ஒரு வாக் போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம், பிள்ளைங்களை நம்ம வந்துட்டு சேஃபாக கையில் பிடிச்சிக்கணும். இது சொல்ல போனோன்னா ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி தான். எப்போவுமே தாராவிக்குள்ளே சும்மாவே நம்ம வீக்கெண்ட்ஸில் ஃப்ரைடே ஈவினிங், சாட்டர்டே ஈவினிங், சண்டே ஈவினிங்லாம் பார்த்திங்கன்னா திருவிழா கோலமாக தான் இருக்கும், அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு வந்துட்டு அது அவ்வளோக்கா வித்தியாசம் தெரியாது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.